ஓம் குருப்யோ நம ஐந்தாவது அத்தியாயம் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது ஸ்லோகங்கள் நித்மீதி யுகோ மன்னே பஷ்யன் பசியன் ஸ்ப்ருஷன் ஜிகிரன் கச்சன் பிரபலன் பன்ஸ்வசன் பிரபன் விசன்ணன் உன்மிஷன்மிஷந்திரஷ வீதி தாரயன் இந்த இரண்டு ஸ்லோகங்களில் ஞானத்தை அடைந்த ஞானிக்கு அதாவது சென்ற அத்தியாயத்தில் பதினெட்டாவது ஸ்லோகத்தில் அடைந்த ஞானமான கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் என்ற ஞானத்தை அடைந்த ஒருவன் செயலை செய்தபொழுதும் அந்த செயலினால் பந்தப்படுவதில்லை என்று கூறினார் சென்ற ஸ்லோகத்தில் பலனாக கூறிய அதே கருத்து தான் இங்கும் வருகிறது இந்த இரண்டு ஸ்லோகங்களில் சில உதாரணங்களை குறிப்பிட்டு இந்த செயல்களை நான் செய்வதில்லை என்று ஞானி எண்ணுகின்றான் முதலில் எட்டாவது ஸ்லோகத்திற்கு சென்றால் நைவ கிஞ்சித் கரோமி இதி இதி என்றால் இவ்வாறு எண்ணுகின்றான் எவ்வாறு நைவ கிஞ்சித் கரோமி என்பது ஞானியின் எண்ணம் கிஞ்சித் நைவ கரோமி கிஞ்சித் என்றால் எந்த செயல்களையும் நைவ கரோமி நான் செய்யவில்லை எந்த செயல்களையும் நான் செய்வதில்லை இதி என்று மன்யேத மன்யேத என்றால் சிந்திக்கின்றான் எந்த செயலையும் நான் செய்வதில்லை என்று சிந்திக்கின்றான் யார் இவ்விதம் சிந்திப்பது இரண்டு சொல்லில் சொல்கின்றார் யுக்தக தத்துவவிது தத்துவக என்றால் ஆத்மஜானத்தை ஆத்மஜானத்தை ஆத்ம தத்துவத்தை விதுகு அறிந்தவன் ஆத்மஜானத்தை அடைந்தவன் சுருக்கமாக ஆத்ம பிறகு இரண்டாவது சொல் யுக்தக யுக்தக என்றால் பொருந்தியிருப்பவன் எல்லா சூழ்நிலையிலும் இந்த ஆத்ம ஜானத்தில் இந்த ஆத்ம தத்துவத்தில் பொருந்தியிருக்கின்றான் முதல்வரியின் சாரம் நான் எந்த செயலையும் செய்வதில்லை என்று மனதினால் சிந்திக்கின்றான் ஆத்ம ஞானியும் அந்த ஆத்மத்தில் நிலை அந்த ஞானி பிறகு சில செயல்களை குறிப்பிட்டு இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதே நான் அந்த செய் அந்த செயலை செய்வதில்லை என்பதை கூறுகின்றான் முதலில் பஷ்யன் அபி அபி என்ற சொல் ஒன்பதாவது ஸ்லோகத்தின் முதல் முதல்வரியில் கடைசியில் வருகிறது அதை எல்லா சொற்களோடும் சேர்த்து கொள்ள வேண்டும் பஷ்யன் அபி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பிறகு ஸ்ருன் ஸ்ருண்வன் அபி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் ஸ்பிருஷன் அபி தொட்டு கொண்டிருக்கும் பொழுதும் ஜிக்ரன் அபி நு நுகர்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் அஷ்ணன் அபி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதும் கச்சன் அபி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் ஸ்வப்பன் அபி உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் ஸ்வசன் அபி மூச்சு விட்டு கொண்டிருக்கும் பொழுதும் பிறகு ஒன்பதாவது சோகத்திலும் சில உதாரணங்களை தொடர்கின்றார் அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி